ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ரிஜெக்ட் பண்ண அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் வந்து அப்பீல் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய பேர் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது இன்னைக்கு ஈவினிங் தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒர்க் எனக்கு இருந்ததுனால இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் உங்களால் வந்து போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வந்துருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா, நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சோசியல் மீடியா பேஜுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் போய்ட்டு செக் பண்ணுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம எந்த வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணோமோ அதே வெப்சைட்டில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அஃபீஷியலாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, வந்து வழக்கம் போல் டிஎன்ஏயு, டிஎன்ஜேஎஃப்யு, டிஏ அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஃபீக்வெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மூணு பேர் சேர்ந்து தான் இந்த வருஷம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கவுன்சிலிங் வந்து நடத்துகிறாங்க. அந்த விதத்தில் ஒரு சில இன்எலிஜிபிள், அதாவது தப்பாக மிஸ்மேட்சாக வந்து அப்ளை பண்ணவங்களுடைய அப்ளிகேஷன் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போன வாரம். அதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதாவது மேல்முறையீடு, நாங்கள் வந்து கரெக்டாக தான் பெர்ஃபெக்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மெயிலோ வந்து ஃபோன் மூலியமாகவோ காண்டக்ட் பண்ணி அப்பீல் பண்ணியிருப்பீங்க. அப்பீல் பண்ண எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அப்பீல் பண்ணி தகுதி உள்ள நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிஜெக்டட் டியூ டு சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி, அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சேஞ்சஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் நல்லா பார்க்கணும், தனித்தனியாக பார்ட்டு பார்ட்டாக நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த பார்ட்டில் என்னென்ன கம்யூனிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிஜெக்டட் டியூ டு சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி, சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரேங்க் லிஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறுபடியும் அப்பீல் பண்ணவங்களுக்கு ரிட்டன் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அப்ளிகேஷனுடைய நேம், நம்பர், அவங்களுடைய பேர், அவங்களுடைய ஜென்ரல் அகாடமிக்கில் எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்காங்க டோட்டலாக அப்ளிகேஷனில், அந்த அகாடமிக் ரேங்க்ல இருந்து அவங்க வந்து 12,862 இடத்துல வந்து ரேங்க்ல வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய கேஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல பக்கத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வந்து சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சேஞ்சஸ், அதாவது அப்ளை பண்ணும்போது கம்யூனிட்டி மாற்றி நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்களே, அவங்களுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து டிஎன்ஏயு, டிஎன்ஜேஎஃப்யூ, ஏயோ, உங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அப்ளிகேஷனுடைய ஐடி, அவங்களுடைய பேர் என்ன, அவங்க என்ன கம்யூனிட்டியில் இப்போ கரண்ட்டாக இருக்காங்களோ அந்த சேஞ்ச் பண்ண கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அது உங்களுடைய மிஸ்டேக் தான் இருக்கும். ஸோ இது அப்பீல் பண்ணவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் சரியான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் ஒரு ரீ ரேங்க் லிஸ்ட் வந்து தரவரிசை பட்டியலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களோட பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை ரேங்க் ரிவிஷன், அதாவது வந்து ரீவாலுவேஷன் மார்க் பேஸ்டு, இந்த பிளஸ் டூ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து டவுட்டில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரீவாலுவேஷன் ரீடோட்டலிங்காக வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்கான நேம் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து டிஎன்ஏயுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது உங்களுடைய 12th ரிசல்ட்டில் வந்து என்ன மார்க் இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 600 மார்க்குக்கு நீங்கள் வந்து ஒரு 588 மார்க் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அந்த மார்க் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் ரீவாலுவேஷன் போட்டதுக்கப்புறம் 600க்கு 588லேருந்து 596 மார்க்கு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வந்திருக்கும். ஏன்னா கண்டிப்பாக ரீவாலுவேஷன் நம்ம எதுக்கு போடுறோம்னா, நம்ம எழுதுன எக்ஸாம் வந்து நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியும் நான் எக்ஸாமில் வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை டவுட் பட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீவாலுவேஷன் அப்படிங்கிறது போடுவோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 88 இருக்கக்கூடிய மார்க் வந்து 56 அப்படிங்கிறத கம்மி பண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நியூஸ்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து ரீவாலுவேஷன் போட்டாங்களோ அவங்களுக்கு ரீமார்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்டர் பண்ணிட்டு அவங்களுடைய ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்க எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரேங்கை இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து நியூ அக்ரிகேட் அப்படிங்கிற ஒரு ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ரேங்க், அதாவது ஓவராலாக இருக்கக்கூடிய ரேங்க்ல நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஐடி, நம்பரு, உங்களுடைய பேர் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, பிளஸ் டூவில் வந்து ரீவாலுவேஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா, மார்க் வந்து கம்மியாக இருந்து கூட எடுத்தக்கூடிய பீப்பிள் தான் இவங்க எல்லாருமே. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருக்குமே தனியாக வந்து கவுன்சிலிங் வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு, அதில் அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டுங்கிறது கொஞ்சம் பாசிபிள் கம்மி தான். செகண்ட் ரவுண்டு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ரேங்க் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா எடுத்துக்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோட்டா சேஞ்சஸ், அதாவது அவங்க வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனில் கோட்டாவில் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய கோட்டாவில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், அதில் சேஞ்ச் ஃப்ரம் ஜென்ரல் அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தப்பாக மாற்றி அப்ளை பண்ணி ஏதோ ஒரு கோட்டாவில் போயிட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது அதை யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சி இது வந்து ஜென்ரல் ரேங்க், இவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியில் தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை யாரெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ கொள்ஸ்டிக்காக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.